ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்லேருந்து 2017 கண்டக்ட் பண்ணியிருந்த அந்த கேட்டகரி டி வகையான போஸ்டிங்கான கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்வீப்பர் அண்ட் சானிடரி ஒர்க்கருக்கு 2017 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நிறைய வகையான போஸ்டிங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு 1000 மேலே வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க. இதோட கொஸ்டின் பேப்பர் மாடல் பார்த்துருவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இந்த கேட்டகரி டி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த லெவலுக்கு தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு உண்டு. மொத்தமே 50 கொஸ்டின் தான். பார்ட் ஏல வந்து ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக ஒரு 35 கொஸ்டினும், பார்ட் பியில் வந்து ஜென்ரல் தமிழ் ரிலேட்டடாக ஒரு 15 கொஸ்டினும், ஜென்ரல் தமிழ்லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குன்னு. இந்த கொஸ்டின் பேப்பர் PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் இந்த PDF எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறைக்கு அழைப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், நிறைய படமே பேர் இது மாதிரி வந்துச்சு, 100 கடிச்சா போலீஸ் தான். அடுத்து எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம் கேட்டிருக்காங்க, 1947 August 15 தான். இதில் என்ன ஒன்றா 1947 இதில் வருஷத்தை கேட்டிருக்காங்க. August 15 சொல்லி இன்னொரு கொஸ்டின் தனியாக இதிலே கேட்டிருப்பாங்க பாருங்கள். கப்பலோட்டைய தமிழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார், வ.உ.சி தான். சமவெளியை எப்படி அழைப்பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மருதம், மருத நிலம் தான் சமவெளி. அடுத்து அட்லஸ் என்னாலே தெரியும், மேப்பு தான். மேப்புனாலே நேரம் நம்ம அட்லஸ் தான் சொல்லியிருப்போம், மேப்பு தான், வரைபடங்கள். அடுத்து கொடியில் புலியுடையோர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலி கொடி வந்து சோழர்களுடையது. அடுத்து காவிரி யாருடைய ஆறுன்னு கேட்டாக்கா சோழர்களுடைய ஆறு தான். அடுத்து தமிழின் தொன்மையான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொல்காப்பியம், இலக்கண நூல் ஃபஸ்ட்டு வந்தது. அடுத்து கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன் தான். அடுத்து உலக உழைப்பாளர் நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம் கேட்டிருக்காங்க, May 1 அன்னைக்கு தான் உழைப்பாளர் தினம். அஜித் பிறந்த நாள் வேற, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 26 January 1950, நம்ம குடியரசான நாள். அடுத்து இஸ்லாமியரின் புனித நூல் தெரியும், குரான். இதை பார்த்தீங்கன்னா அல் குரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, குரான் தான். அடுத்து நமது தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம், தேசிய சின்னம் சாரணா தூண். லைனில் இந்த மூணு கொஸ்டினும் அப்படியே ஜிகேவாக கேட்டாங்க பாருங்கள். அடுத்து இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் எங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்றம் தான், சுப்ரீம் கோர்ட் தான். இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் அந்த டைமில் கேட்டிருக்காங்க, அப்போ தான் வந்து வெங்கையா நாயுடு. அந்த மாதிரி இப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருக்கா, பிரைம் மினிஸ்டராக இருக்கா, அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அடுத்து விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கே இடம்பெயர்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க, டவுனுக்கு தான் போவாங்க, நகரங்கள் தான், ஓகேவா, சிட்டிக்கு தான் போவாங்க. அடுத்து இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், நமது விடுதலை நாளை நாம் என்று கொண்டாடுறோம்னு கேட்டிருக்காங்க, ஆகஸ்ட் 15 1947. இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, டெல்லியில் தான். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. அடுத்து டேஸ் வேலையில் கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம், காலை வேலையில் அப்படின்றது தான் ஈஸியான ஆன்சர் தான். நீரின் ஆதாரம் பார்த்திங்கன்னா இதில் குளம், ஏரி, ஆறு, மலைன்னு கொடுத்துருக்காங்க. மலை தான் சொல்லணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை பிஞ்சா தான் இந்த மூணுமே தண்ணி ஓடும். அடுத்து எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கதிர், எக்ஸ்ரே எடுத்து தானே பார்க்குறோம், அதனால் எக்ஸ்கதிர் ஈஸியாக சொல்லிடலாம். எது வேகமான போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட்டில் போகிறது தான் வேகமான போக்குவரத்து, அப்படின்னா ஏரோப்ளேன் தான். அடுத்து மருத்துவ குணமுடைய தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க, துளசி. இதில் பார்த்தீங்கன்னா தேக்கு, சந்திரமரம், வாழைலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட துளசி தான் மருத்துவ குணமுடையதுன்னு சொல்லுவோம். அடுத்து மனிதருக்கு எத்தனை சிறுநீரக உள்ளன்னு கேட்டிருக்காங்க, 2. பயாலஜி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். மேலே எறியப்பட்ட பொருட்கள் கீழ்நோக்கி விழ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை. அடுத்து இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுவர்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான். அடுத்து இந்திய தேசிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதியை தான் சொல்லுவோம். அடுத்து மக்காத குப்பை எடுத்துக்காட்டு உடனே சொல்லிடலாம், பிளாஸ்டிக் தான். அடுத்து மண் புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர் வெர்மி உரம், ஓகேவா, வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீர்வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், அனிமின் கேன்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நிறைய ஆற்றுல, கங்கை நதின்னு சொல்கிறோம், கங்கை நதியை எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு காரணம் பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே கிடக்கிறது தான். அடுத்து உலர்ந்த டேஸ் உரமாக மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கசடு, அந்த குப்பை, அந்த இதெல்லாம் சொல்லுவோம். அடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குளோரின் தான். இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குளோரின் பவுடர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுப்போம். இந்த மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் எல்லாமே கேட்டிருக்காங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். அடுத்து தமிழ் நாய் டேஸ் நிமிராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வாலா 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 அப்படின்னு சொல்லி அந்த இல் இல்லை கண்டுபிடிக்கணும், வால் தான். அடுத்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா, உவே சாமிநாதர். வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடை காலம் தான் சொல்லுவோம், இப்போ அதை தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் அதியமான். சைக்கிள் என்ற சொல்லின் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி.
ஒளியில் தொடர்வான் இருளில் மறைவான் வீடு கதை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒளியில் வந்து நிழல் இருக்கும், இருளில் இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா நிழல். கீழ்கண்டவற்றுள் பசுவிடம் இருந்து கிடைக்கும் பொருள் பார்த்தீங்கன்னாக்கா தயிர், பால் தான் கிடைக்கும். பால்லேருந்து தான் இந்த பை ப்ராடக்டாக தயிர்லாம் வராது, இந்த பின்னாக்க கொள்ளு எண்ணெய்லாம் வராது. அடுத்து கம்பர் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னாக்கா கம்பராமாயணம், அதில் பேர்லேயே உண்டு. சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் அப்படின்னு சொல்லி வீடு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல் தான், செங்கல் சொல்லில் வச்சு அந்த சுட்டு தான் எடுக்கிறது. மகன் என்ற சொல்லின் எதிர் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகள். இனிப்பு என்ற சொல்லின் எதிர் சொல் கசப்பு. அரசன் என்பதன் பொருள் மன்னன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றுமை என்பதன் எதிர் சொல் பார்த்தீங்கன்னாக்கா வேற்றுமை. ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னாக்கா வானொலி. அடுத்து மிளகாய் டே சுவை கொண்டது, கார்ப்பு சுவை. ஓகேவா, உரைப்பு அப்படின்றத கார்ப்பு அப்படின்னு தான் தமிழில் சொல்லணும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 50 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். இந்த அளவுக்கு தான் அப்போ தான் கேட்டிருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக கேட்குறேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கேமின்றனால ஒரு 8th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் தமிழ் புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கொஸ்டின் பேட்டர்லாம் பார்த்துப்பீங்க, 50 கொஸ்டின் வரைக்குமே கேட்குறாங்க அப்படின்றனால இப்போ வந்து கொஞ்சம் டஃபாக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எல்லாராலுமே ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஆனால் இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டினாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க அந்த கேட்டகரி டி போஸ்ட்டுக்கு. இதோட கொஸ்டின் பேப்பரை வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து எம்கேசி எக்ஸாம் ரிலேட்டடாக அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் எம்கேசிக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கேட்டகரி டி, கேட்டகரி பி, கேட்டகரி ஏ போஸ்ட்டுக்கும் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. PDF-ஆக இருக்கும். கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 28th எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தாச்சு, பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.